வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ் ஐஎம் இந்திரா சாப்டர் நைன் பார்த்துட்ருக்கோம் அப்ளிகேஷன்ஸ் ஆன் இன்டக்ரேஷன்

limit 1 f உங்களுக்கு குட்த்திருக்கு function x அதான் இங்க எடுத்து எல்லுதிருப்போம் next நம்மலுக்கு delta x வேணும் டெல்டா x பி b minus a by n அப்பு 1 minus 0 by n equal to 1 by n next என்ன <laughs> எஃப் ஆஃப் ஏ பிளஸ் ஆருன்ட்டு டெல்டா எக்ஸ் பாருங்கள் எஃப்ஆஃப் ஏ ப்ளஸ் ஆருன்ட்டு டெல்டா எக்ஸ் ஈக்குவல்டு எஃப்ஆஃப் ஏங்கிறது ஜீரோ ப்ளஸ் ஆருன்ட்டு டெல்டா எக்ஸுங்கிறது ஒன் n so ஸோ of r by n சரிங்களா கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் எஃப்ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க ஸோ எஃப்ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக ஆர் n என் ஈக்குவல் வரும் சரிங்களா இதில் அப்ளை பண்ணலாமா பாருங்கள் இன்டகிரேஷன் ஏக்கு பதிலாக ஜீரோ டூ ஒன் எஃப் ஆஃப் x பதிலாக dx equal to limit லிமிட் tends to infinity delta x X 1 by N, summation R equal to 1 ஒன் பை என் of a plus ஒன் டூ delta x நாம் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் சரிங்களா அந்த அங்க எடுத்து எழுதிருப்போம் அடுத்து என்ன பண்ணுவோம் லிமிட் என் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி ஒன் பை என் இங்கே கான்சென்ட் நம்ம என்ன கன்சிடர் பண்ணுவோம் ஒன் பை என்ன நம்ம காமனாக வெளில எடுத்துடலாம் இப்போ என் ஸ்கொயர்னு வந்துடும் சம்மேஷன் ஆர் ஈக்குவல் டு ஒன் டூ என் இந்த ஆர் சரிங்களா லிமிட் என் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி ஒன் பை என் ஸ்கொயர் ஆரை நம்ம எப்படி எழுதலாம் சமேஷன் அடிஷன் ஒன்லேருந்து என் வரைக்கும் போடணும் அப்போ ஒன் ப்ளஸ் டூ ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் என் ஸோ லிமிட் என் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி ஒன் பை என் ஸ்கொயர் இதுக்கு ஃபார்ம் நமக்கு நல்லாவே தெரியும் என் ப்ளஸ் ஒன் பை டூ இந்த எண் அப்படி இருக்கட்டும் இந்த டேர்ம்லேருந்து நம்ம என்ன காமனாக வெளியில் எடுத்தோம் அப்படின்னா என்ன வரும் ஒன் ப்ளஸ் ஒன் பை என் பை டூன்னு வரும் இப்போ இங்கே என்ன ஆகிடும் என் ஸ்கொயர்னு ஆயிடும் ஸோ என் ஸ்கொயர் என் ஸ்கொயர் உங்களுக்கு கேன்சல் ஆயிடும் சரிங்களா பாருங்கம்மா அதை நம்ம எழுதிருப்போம் ஸோ அப்போ என்ன வரும் என் ஸ்கொயர் என் ஸ்கொயர் உங்களுக்கு கேன்சல் ஆகிடும் ஒன் ப்ளஸ் ஒன் பை என் பை டூ லிமிட் அப்ளை பண்ணுவோம் லிமிட் என் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி ஒன் ப்ளஸ் ஒன் பை என் பை டூ இப்போ என்னுக்கு மேலே இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஒன் ப்ளஸ் ஒன் பை இன்ஃபினிட்டி பை டூ ஒன் பை இன்ஃபினிட்டினா ஜீரோ ஒன் ப்ளஸ் ஜீரோ பை டூ தேர் ஃபோர் லிமிட் ஆஃப் சம் இன்டரல் ஜீரோ டூ ஒன் எக்ஸின் டூ டிஎக்ஸுக்கு வேல்யூ நம்மளுக்கு ஒன் பை டூன்னு கண்டுபிடிச்சிருக்கும் சரிங்களா அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம் எக்ஸாம்பிள் நைன் பாயிண்ட் த்ரீ இங்கே கொடுத்துருக்காங்க எவ்வாழ்வே இன்டர்வல் ஜீரோ டூ

அடுத்து நம்ம டெல்டா எக்ஸ் கண்டுபிடிப்போம் டெல்டா எக்ஸ் ஈக்குவல் டு பி மைனஸ் ஏ பை என் ஈக்குவல் டு ஒன் மைனஸ் ஜீரோ பை என் ஈக்குவல் டு ஒன் பை என் நெக்ஸ்ட் நம்ம எஃப்ஆஃப் ஏ பிளஸ் ஆர்ன்ட்டு டெல்டா எக்ஸ் கண்டுபிடிப்போம் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் எஃப்ஆஃப் ஏ பிளஸ் ஆருன்ட்டு டெல்டா எக்ஸ் ஈக்குவல் டு எஃப்ஆஃப் ஏக்கு பதிலாக ஜீரோ ப்ளஸ் ஆர்ன்ட்டு ஒன் பை என் ஸோ எஃப்ஆஃப் ஆர் பைஎன் நம்மளுக்கு கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் க்யூப் அப்போ எஃப்ஆப் எக்ஸுக்கு பதில் நம்ம ஆர் பைஎன் அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஆர் பை என் த ஹோல் க்யூப் சரிங்களா இன்டகிரல் ஏ டு பீன் வரும் இப்போ ஜீரோ டூ ஒன் எஃப்ஆப் எக்ஸுங்கிறது எக்ஸ் க்யூப்ட்டு டிஎக்ஸ் ஈக்குவல்டு லிமிட் என் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி இப்போ என்ன வரும் உங்களுக்கு டெல்டா எக்ஸ் வரும் டெல்டா எக்ஸ் நம்ம ஒன் பை என் கண்டுபிடிச்சிருக்கோம் சமேஷன் ஆர் ஈக்குவல் டு ஒன் டூ என் எஃப்ஆஃப் ஏ ப்ளஸ் ஆர்ன்ட்டு டெல்டா எக்ஸோட வேல்யூ ஆர் பை என் த ஹோல் க்யூப் சரிங்களா ஈக்குவல் டு லிமிட் என் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி ஒன் பை என் சமேஷன் ஆர் ஈக்குவல் டு ஒன் டூ என் இது எப்படி எழுதுவோம் ஆர் க்யூப் பை என் க்யூப் சரிங்களா நெக்ஸ்ட்டு பாருங்கள் லிமிட் என் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி இந்த என் க்யூபை நம்ம வெளியில் எடுத்தோம் அப்படின்னா என் என்ட்டு என் கியூப அப்போ என் பவர் ஃபோர் சம்மேஷன் ஆர் ஈக்குவல் டு ஒன் டூ என் ஆர் க்யூப் இப்போ ஆருக்கு வேல்யூ நம்ம ஒன்லேருந்து என் வரைக்கும் கொடுக்கணும் லிமிட் என் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி ஒன் பை என் பவர் ஃபோர் இன்ட்டு ஒன் க்யூ ப்ளஸ் டூ க்யூ ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் என் க்யூப் இதுக்கும் உங்களுக்கு ஃபார்ம் நல்லாவே தெரியும் லிமிட் என்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி ஒன் பை என் பவர் ஃபோர் இன்ட்டு என் என்ட்டு என் ப்ளஸ் ஒன் பை டூ த ஹோல் ஸ்கொயர் சரிங்களா இப்போ எப்படி எழுதலாம் ஸ்கொயரை தனித்தனியாக எழுதுங்க லிமிட் என் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி ஒன் பை என் பவர் ஃபோர் என் square into n plus 1 the whole square by 2 square नवारும் 2 square वैल्यु உங்களுக்கு 4, சரிங்களா so அடுத்து limit n tends to infinity, இந்த என் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடுச்சுன்னா ஒன் பை என் ஸ்கொயர் எண்டு என் ப்ளஸ் ஒன் தோல் ஸ்கொயர் பை ஃபோர் ஸோ அடுத்து என்ன பண்ணுவோம் லிமிட் என் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி என் ஸ்கொயர் இப்போ இதில் நம்ம இந்த டேம்மில் நம்ம என்ன காமனாக வெளியில் எடுத்தோம் அப்படின்னா ஒன் ப்ளஸ் ஒன் பை என் ஸ்கொயர் இருக்குது அதனால் நம்ம ஸ்கொயர் போட்டுக்கலாம் அந்த டேர்ம் தான் எடுத்து எழுதிருக்கோம் பை ஃபோர் இப்போ என்ன பிரிக்கலாம் என் ஸ்கொயர் என்ட்டு ஒன் ப்ளஸ் என் ஒன் பை என் தான் ஹோல் ஸ்கொயர் பை ஃபோர் இப்போ இந்த என் ஸ்கொயர் என் ஸ்கொயர் உங்களுக்கு கேன்சல் ஆகிடுமே ரிமைனிங் என்ன வரும் லிமிட் என் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி ஒன் ப்ளஸ் ஒன் பை என்